ஹாய் ட்ரைனர்ஸ், வெல்கம் டு சிசிஎஸ். நான் வைக்கே. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போக்கிமான் கேம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போக்கிமான் கேம்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜிபிஏ கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது, ஏன்னா அதையும் பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ டி கேம்ஸ், அதாவது டாப் டக்கரான போக்கிமான் கேம்ஸையும் பார்க்க போகிறோம். பட் ஆனால் அந்த போக்கிமான் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் போக்கிமான் கேம்ஸ் கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் கிட்டத்தட்ட போக்கிமான் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லெவலில் தான் இருக்குது. பட் ஆனால் ஃபேன்மேட் கேம்ஸ், அன்அஃபிஷியல் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா போக்கிமானில் எக்கச்சக்கமாக குமிஞ்சிருக்குது. ஸோ அந்த கேம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா த்ரீ டியாகவும் ஃபைட்டிங் ஸ்டைலாக சும்மா மாஸாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போக்கிமான் கேம்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் சரி, டவுன்லோட் பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபமாக பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் ஃபைல்ஸ் தான் இருக்குது. அதாவது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா 100 MBக்கு மேலே தான் இருக்கும், அட்லீஸ்ட் 100 MB அது இருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு 80 MBக்குள்ளே கூட இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இப்போது ஆஃப்லைன் கேமை தேடி வந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக அது நடக்காத காரியம். ஏன்னா நம்ம இப்போ சொல்ல போகிற எல்லா 3D கேம்ஸுமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் கேம். சொல்லப்போனால் ஆஃப்லைன் கேம் கிடைக்கிறதே கம்மி, கிடைக்கவும் கிடைக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான லெவலில் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வீடியோட கடைசியில் சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3D ஆன்லைன் கேம்ஸை பற்றி சொல்ல போகிறோம். ஸோ ஏன் ஆன்லைனில் வந்துட்டு அதிகமான கேம் இருக்குது, அதாவது ஏன் ஆஃப்லைன் கேம்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே நல்லாவே தெரிஞ்சது. ஸோ நம்மளை மாதிரி ட்ரைனர்ஸ், அதாவது போக்கி ட்ரைனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு ரீஜியன்லேருந்து உங்கள் போக்கிமானை பிடிச்சி ட்ரெயின் பண்ணி அடுத்த ட்ரைனர் கூட பேட்டில் பண்ணுறது தான் போக்கிமானே. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளேயர் விளாட்றப்ப பார்த்திங்கன்னா வெவ்வேறுவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போக்கிமானை நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ மல்டிப்ளேயர் அப்போ நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு வச்சுருப்பாங்க. பட் ஆனால் சொல்ல போனால் பார்த்திங்கன்னா இந்த மல்டிப்ளேயர்னால சில டைம் நம்மளுக்கு எரிச்சல் தான் வரும். ஸோ இருந்தாலும் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதே மாதிரி ட்ரைனர்ஸ், இந்த போக்கிமான் கேமுங்களை நம்ம ஏற்றணுன்னா நம்ம நார்மல் ப்ளே ஸ்டோர் வச்சு ஏற்ற முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிக்யூ ஷோர் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து ஏற்றிக்கோங்க. முடிஞ்ச கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், இல்லாட்டா நீங்கள் க்ரோமில் கூட அதை பார்த்து ஏற்றிக்கலாம். நம்ம ஏன் ஏபிக்யூ ஷோர் ஏற்றுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏபிக்யூ ஷோர் ஏற்றாமல் கூட டவுன்லோட் பண்ண முடியும். ஆக்சுவலி நம்ம க்ரோம்லேருந்து கூட ஏபிக்யூ ஷோர் வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஆப் ஏற்றிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் இன்ஸ்டால் பிரச்சனை இல்லாமல் ஏற்றலாம். ஸோ உங்களோட இஷ்டம் அது, நீங்கள் வெப்சைட்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்படி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கூட இந்த கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ அது மூலமாக நீங்கள் ஏற்றுக்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கேம்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட் மான்ஸ்டர்ஸ் டியூஎல் அப்படின்ற ஒரு ஆப். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் டியூஎல், அதாவது டியூஎல் பேட்டில் அப்படின்னு இருந்த கேமை தான் ரீமாஸ்டர் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க இப்போ கேம் ப்ளே பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் இருந்த அந்த கேம் மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் வேர்ல்டு கிடையாது, அதாவது வந்து நம்மளால் இதில் ஃப்ரீ ரோம் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சும்மா நம்ம வந்து ஒவ்வொரு லெவலாக வரும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பேட்டில் பண்ணுறது தான். ஸோ இதில் ஒவ்வொரு லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டில் நீங்கள் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டியும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு சிட்டியும் கடந்து வந்து பேட்டில் பண்ணணும். ஸோ இடையிலே ஜிம் வரும். ஸோ நார்மலாக நம்ம அனிமேல பார்க்குற மாதிரி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஆஷ் ரோல் பண்ணுவீங்க. ஸோ ஆஷ் தான் நம்ம பிளேயராக இதில் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம ஏன் இங்கே வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எம்பி கூட ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து ஓப்பன் வேர்ல்டு கிடையாதுனால ஸோ இதோட எம்பி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 126 MB. ஸோ நீங்கள் இதை வந்து நிச்சயமாக டவுன்லோட் பண்ணி விளாண்டு கூட பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுவும் ஒரு ஆன்லைன் கேம், என்னதான் 2D இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதை நம்மளால ஆஃப்லைனில் விளையாட முடியாது. ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா மல்டிப்ளே ஃபியூச்சர்ஸ் லைட்டாக இருக்குது. ஸோ இந்த கேம் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏபிகே ஷோரில் ஏற்ற முடியும். இந்த வரிசையில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் பார்க். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 379 MB, அதாவது 380 MBன்னே சொல்லி விட்றலாம். ஸோ அவ்வளோ எம்பி கொண்டது. பட் ஆனால் எம்பிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே வேணாலும் சுற்றிக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம். ஸோ கேம் ப்ளே இப்போ பார்த்துட்ருப்பீங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம போக்கிமான் ஜிபி கேம்ஸ் விளாட்றப்போ எப்படி ஒரு இன்ட்ரோ இருக்கும். ஸோ ஓ வந்து எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட இன்ட்ரோ இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மாசாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஓப்பன் வேர்ல்டு அது மாதிரி சொல்லிட்டோம். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கிமானாலே பேட்டில் தான் முக்கியம். ஸோ இதில் பேட்டிலுக்கான எஃபெக்ட் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம் ப்ளேவை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் போக்கிமான் உங்கள் கூட வரும். அது சேமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போக்கிமான ஃபஸ்ட்டு வச்சாலும் சரி அது உங்கள் பின்னாடி வந்து உங்களை ஃபாலோ பண்ணும். எக்ஸாம்பிள் நீங்கள் பிகாச்சோ வச்சுக்கணும், உங்கள்
கார்னர் பொக்கிமானா அதுவும் வரும். ஸோ இப்போ பேட்டில் டெக்னிக்ஸ் பார்த்தோன்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா 300 MB கொடுக்குறோம் அது கூட பண்ண மாட்டாங்களா. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 300 MB கொடுத்தாலுமே இது ஒரு ஆன்லைன் கேம் தான். பட் ஆனால் இதோட பேட்டில் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூடிலையும் ஈவியும் வச்சு சண்டை போடுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக ஜெயிச்சிருது நம்ம ஸ்கூடில். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா போக போக வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் டஃபாக இருக்குது. அதே மாதிரி வைல்டு பேட்டிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதாவது வைல்டு பேட்டில் வந்து இன்ட்ரோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஈஸியாக வந்து போக்கி பால போட்டு பிடிச்சிட முடியுது. பட் போக போக பார்த்திங்கன்னா கஷ்டமாகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் லிஜெண்ட்ரி ரைடு இப்போ போக்கிமான் கோல் மாதிரி இதில் பார்த்திங்கன்னா லிஜெண்ட்ரி பேட்டில்ஸ் கூட வருது. ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பாக்கெட் மான்ஸ்டர் டியூல். அதான் நீ முன்னாடி சொல்லிட்டேடா டியூல் அப்படின்ற ஒரு கேம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறுபட்ட கேம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது உண்மையிலே மாசான கேம்னே சொல்ல முடியும். ஸோ கம்மியான எம்பிலாம் சும்மா மாசான கேம் விளாடணும்னா இந்த கேம் விளாண்டு பார்க்கலாம். ஏன்னா இது எவ்வளோ எம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 90 MB தான். ஐ மீன் 89.50 அது அந்த மாதிரி ஒரு எம்பியில் தான் இதை பார்த்தோம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப மாசான போக்கு, அதாவது மாசான கேம்னே சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம், அதே மாதிரி ஒரு 2D கேம். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு 3D கேம் கலந்த 2D கேம். ஆக்சுவலி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதாவது ஓப்பன் வேர்ல்டு மாதிரி நீங்கள் சுற்றிக்கலாம். அதே மாதிரி இதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போக்கிமான் லெட்ஸ் கோ ஈவி பிகாச்சு ஸோ அந்த கேரக்டர் நீங்கள் எடுக்கலாம். பட் ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணுற பாத்வே எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷோட பாத்வே. ஃபார் என் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளேலே உங்களுக்கு தெரியும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மாசாக பண்ணியிருக்காங்க. அதுவும் வெறும் 80 MB நம்மளுக்கு 300 MB கிராஃபிக்ஸ். ஸோ அதை விட வந்து இது மாசாக இருக்குது. ஸோ அதனால தான் இதுக்கு அடுத்து வச்சுருக்கோம். இது 80 MB இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்லாம் மாசாக கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி நெட்டும் உங்களுக்கு நிச்சயமாக போகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இதில் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேர்மேன் ஃபயரை கக்கிறதா இருந்துட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில்ஸ்லாம் இருக்கட்டும் மெகா எவல்யூஷன் கூட அவங்க வச்சுருக்காங்க. வீனஸாக இருக்கட்டும் சாரிசார்டாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துக்கும் வந்து மெகா எவல்யூஷன் வச்சுருக்காங்க. அட் தி சேம் வே பார்த்தீங்கன்னா இதில் பேட்டில் ஸ்டைல்ஸ் அதே மாதிரி இதோட பேக்ரவுண்ட் மியூசிக் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் GBA கேம் விளாண்டுருந்தால் தெரியும். ஸோ பேலட் டவுனுக்கு வர மியூசிக் அதே மாதிரி வெரிடியன் ஃபாரஸ்ட்க்கு வர மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் ஓ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப மாசாகவே பண்ணியிருக்காங்க. அந்த சேமே பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஆஷோட பிளாத்வேவே ஃபாலோ பண்ணுது என்ன அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ நீ அதை எப்படா சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு என்ன சொல்கிற ஒரே ஒரு பிளாக் ஹோல் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷுக்கு வந்து நம்மளுக்கு எப்பயுமே நல்லாவே தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா பிகாச்சு தான் கிடச்சிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் லேட்டாக வந்திருப்பார். ஸோ ரொம்ப நேரம் தூங்கியிருப்பார். பட் ஆஷ் வந்து லேட்டாக அதாவது லேட்டாக எந்திக்காமல் சீக்கிரமாக வந்திருந்தார்னா அவர் நிச்சயமாக சேர் மேட்ரஸ் கூட இல்லட்டா முல்பசார். ஸோ இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துருக்கணும். ஸோ அப்படி வந்தால் என்ன நடந்திருக்கும் ஸோ அதை தான் வச்சு இந்த கதை எடுத்திருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிகாச்சுவோட ஃபாலோ வந்திருக்கும். பிகாச்சு எப்படி கிடச்சிருக்குனே தெரியாது. அதாவது ஓக் நம்மளுக்கு ஃப்ரீயாக தர மாதிரி இருந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் சாரிசார்ட் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் 2D + 3D அப்படின்னு சொல்கிறேனே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரோமாக சுற்றலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் லெவல் லெவலாக இருக்கும். ஸோ அதனால தான் 2D + 3D சொன்னேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் வேர்ல்டு மாதிரி தான். ஸோ இது விளாட்றதுக்கு உண்மையிலே ரொம்ப ஃபனாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆஷோட பிளாத்வே அதாவது ஆஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஜி ஆட்டோ பிடிக்கிறதுக்காக போவார். பட் அங்கே வந்து பிரச்சனை ஐஸ் பேரும் அவரை துரத்தும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிகாச்சு வந்து பெரிய தண்டரை உருவாக்கும். ஸோ அப்போ தான் ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே பிளாட்வே தான். ஸோ மிஸ்டி கூட வந்திருப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படி அந்த இடத்து விட்டு வராங்க அதே மாதிரி இது கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஷோட பிளாத்வேவை தான் ஃபாலோ பண்ணிட்டு வருது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஹானர் ஃபைட். இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு கொஞ்சம் நல்ல கேம்னே சொல்ல முடியும். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்பி அதிகமான எம்பி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 270 MB கிட்டே இருக்கும். ஸோ ஒழுங்காக எனக்கு தெரியல. பட் ஆனால் 200 MB மேலே தான். ஸோ இதை ஏன் நம்ம இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மெகா வெல்யூஷன் இருக்குது. அதே மாதிரி பேட்டில் எஃபெக்ட்ஸும் சும்மா மாசாக நடக்கும். ஸோ இது என்ன கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் கேம் பிளே தான். அதாவது நம்ம பேலட் டவுன்லேருந்து நம்மளோட பயணத்தை ஆரம்பிப்போம். நீங்கள் போக்கிமான் கேமில் வந்து ஃபயர் விளாண்டிருந்தால் தெரியும். ஸோ அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷோட கேரக்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதில் ஃபாலோ பண்ணுற ஃபுல் கேரக்டர்ஸ் அதாவது ஃபுல் பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போக்கிமான் ஃபயர் ரெட் மாதிரி தான் வரும். இதுலேயும் ஒரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டர் போக்கிமான் வந்து பின்னாடி வரும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ லெவல் முடிக்க முடிக்க ஒவ்வொரு இடமா அன்லாக் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிடலாம். ஸோ இதில் வழக்கமாக நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில். ஸோ உங்கள் டோர்னமெண்ட் நடத்துவாங்க. ஸோ அதில் உலகத்துலேருந்து வெவ்வேறு இடத்துலேருந்து வெவ்வேறு பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ நீங்கள் அவங்க கூட சண்டை போட்டு சும்மா மாசம் விளாடலாம். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஹேக்கர்ஸ் யாருமே இல்லைன்னே சொல்ல முடியும். ஸோ இதுலேயும் மெகா வெல்யூஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மெகா வெல்யூஷனையும் காட்டுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டில் எஃபெக்ட்ஸ் வந்து உண்மையிலே நல்லா கொடுத்துருவாங்க. டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சா எக்கப்பட்ட பரிசுகள்லாம் கிடைக்குது அதாவது போக்கிமானில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேம் வரதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட போக்கிமானோட இமோஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணி
நீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, இந்த லேப்ரஸ் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். என்ன லேப்ரஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி தெரியுதுல்ல? ஸோ இது ஒன்றும் கிடையாது, நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுனால அது ஆடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி இதில் ஏகப்பட்ட ஃபன்னான விஷயம் இருக்குது, அதே மாதிரி ஜிராஞ்சிலாம் வருது. ஸோ இந்த கேமை நீங்கள் நிச்சயமாக இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம், பட் ஏபிகே ஷோவில் இது ஏற்ற முடியாது. ஸோ அதுக்கான தனி லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஸோ பார்த்துக்கோங்க. இதோட முடிஞ்சிருச்சுன்னே சொல்ல முடியும். ஆக்சுவலி இதோட முடியலை, எக்கச்சக்கமான போக்கிமான் கேம்ஸ் இருக்குது, பட் இதில் கேம் ப்ளே காட்டுறதுனால இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நம்ம இப்போ கொஞ்சம் ஹானரபிள் மென்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ஹானரபிள் மென்ஷன்ஸ். ஸோ ஹானரபிள் மென்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக போக்கிமான்லேருந்து விடப்பட்ட கேம்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் பிடிக்கிறது போக்கிமான் கோ. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ போக்கிமான் கோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நல்ல போக்கிமான். ஸோ நான் கூட ஒரு போக்கிமான் கோ விளையாண்டுருக்கேன், முடிஞ்சால் என்னோட ட்ரைனர் ஐடியா கீழே கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்க முடிஞ்சால் நீங்களும் கொடுங்க. அந்த சேமே பார்த்தீங்கன்னா ஏன் இது வந்து நான் வந்து இதில் ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து போய் பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு பிஜி ஷார்ப் இல்லைனா பிஜி ஷார்ப் வச்சு விளையாடுறவங்களா இருந்தால் அதாவது ஹேக்கர்ஸ் சொல்லலாம். ஸோ நான் பிஜி ஷார்ப் வச்சு தான் விளாண்டுருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு பிஜி ஷார்ப் வச்சு விளாண்டிங்கன்னா உண்மையிலே ரொம்ப மாசாக இருக்கும், அதாவது உங்களுக்கு ஜிபிஎஸ் பிரச்சனை அது எல்லாமே இருக்காது. ஸோ முடிஞ்சதுக்கு ஒரு தனி வீடியோ போடலாம். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போக்கிமான் ஜம்ப், அதாவது நம்ம போக்கிமான் மேஜிக் கிராஃபை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கேம் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபைட்டிங் கேம்னு சொல்ல முடியாது, சும்மா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கிராஃபை வந்து ஒரு கடலேருந்து பிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் குதிச்சு குதிச்சு விளையாண்டு ஒவ்வொரு போக்கிமான் பேட்டில்ஸாக முடிக்கணும். அதாவது இது பேட்டில் கிடையாது, சும்மா குதிக்க வைக்கணும். எது ஹையஸ்ட் ஜம்ப் பண்ணுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போக்கிமான் ஹெட் வந்து ஒவ்வொன்றா பீட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பிப்ளம் இருக்கும், இல்லாட்டா சாரிதாட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொன்றா முடிக்க முடியும். அப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கிமான் கேஃபே. இது ரீசெண்டாக ஏர்லி ஆக்சஸ் கேம்ஸில் ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா போக்கிமான் பேட்டில்லாம் சொல்ல விட முடியாது, ஜஸ்ட் இது ஒரு விளாட்ற மாதிரி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது, அவ்வளோ மொக்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இதை பற்றி அதிகமாக பேச விரும்பல. அடுத்த ஒரு கேம், ஸோ இந்த கேம் வந்து உங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், போக்கிமான் கேம்ப். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ஸுக்காக உருவாக்கப்பட்ட கேம். ஸோ அதனால் இதை மென்ஷன் பண்ணுறதானே எனக்கு தெரியல, இருந்தாலும் இது வந்து போக்கிமான் கேம் அஃபிஷியல்னால இதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போக்கிமான் கேம்ப், இதை சின்ன பசங்களுக்கு வந்து இந்த கேம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான கேம்னு சொல்ல முடியும், ஸோ போக்கிமான் ஃபயர் ஆஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு பிசி கேம், பட் ஆனால் எப்படி ஆண்ட்ராய்டில் விளாட்றது நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம், மேலே ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் பாருங்கள். இது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆஷோட, அதாவது ஆஷோட பிளாட்டை ஃபாலோ பண்ணும், கிட்டத்தட்ட ஒரு ரீஜியன் கிடையாது. ஆஷ் இதுவரை எவ்வளோ ரீஜியன், அதாவது 7 ரீஜியனோட பிளாட்டை வந்து ஃபாலோ பண்ணும். அதாவது ஆஷ் என்னென்ன பண்ணாரோ அது எல்லாமே இருக்கும். ஆஷ் பிடிக்கிற போக்கிமான் அவங்களால் பிடிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D கேம் கிடையாது, 2D கேம், இது ஒரு GBA ஸ்டைலில் இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ ஹானரபிள் மென்ஷன் இதோட முடிஞ்சிருச்சு. என்ன டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிபிஏ கேம்ஸும் டிஎஸ் கேம்ஸும் ஏன் சொல்லலை அப்படின்ட்டு. ஸோ இப்போயே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாகிட்டே வருது. ஸோ ஜிபிஏ கேமுக்கும் டிஎஸ் கேமுக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னு கமெண்ட்டை போட்டிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3D கேமில் உண்மையே நம்ம முக்கியமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3DS கேம்ஸ். ஸோ 3DMs கேம்ஸ் ஏன் நீ சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக நம்ம ஃபோனில் விளையாடுறதுக்காக சித்ரா எமுலேட்டர் வந்திருந்தாலும் பார்த்திங்கன்னா இது சில ஃபோன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமுலேட்டரை ஏற்ற முடியலை. ஸோ ஏற்ற முடியலன்றதில் ஒரு சில இதில் ஏற்றினாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாப் இருந்தால்ட்டால் கேம் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைனால பார்த்திங்கன்னா அந்த 3DS எமுலேட்டரை நான் இதில் கொண்டு வரல. ஸோ இது பல பேருக்கு பிரச்சனை இருக்குது, ஸோ எனக்கும் கூட இருக்குது. அப்புறம் நம்ம என்னத்தை விட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போக்கிமான் மாஸ்டர் சேக்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயர்லி ஆக்சஸ், அதாவது 2019 அஃபிஷியலாக போக்கிமான் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே விடப்பட்ட கேமில் இது ஒன்று. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல கேம், ஒரு நல்ல கிராஃபிக்ஸ். ஸோ பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏற்றுறப்போ ஒரு 90 MB தான் சொல்லுவாங்க, பட் உள்ளே போனால் 700 MB சொல்லுவாங்க. இதையே நான் சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த சித்ரா எமுலேட்டர் மாதிரி தான். ஸோ சில வருஷனில் தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா இது என் ஃபோன் டிவைஸ்க்கு வந்து ஒத்து வராதனால என்னால் டவுன்லோட் பண்ண முடியாது. பட் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல கேம் ப்ளேன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது பேட்டில் இல்லை சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, பட் இருந்தாலும் சும்மா விளாட்லாம் போக்கிமான் கேம்ஸ்னால. ஸோ ஓகே ட்ரைனர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபிஏ கேம்ஸ் எப்படி ஏற்றணும், இல்லை எந்த கேம் ப்ரிஃபர் பண்ணுறேன், ஆக்சுவலி ஜிபிஏ கேம்ஸ்னாலே நான் ப்ரிஃபர் பண்ணுற கேம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ரன் அண்ட் ஆஷ் கிரே. ஸோ ஃபயர் ரன் விளாண்டா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஆஷ் கிரே விளாண்டா நீங்கள் ஆஷ் வந்து கேண்டோ ரீஜியன்லையும் ஆரஞ்சு ரீஜியன்லையும் என்னென்ன பண்ணார் அப்படின்றத ஃபுல்லாக கேம் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போதைய பார்த்தீங்கன்னா ஜிபிஏ கேம்ஸ் எப்படி விளாட்றதும் டிஎஸ் கேம்ஸ் எப்படி விளாட்றதும் பல யூடியூபர்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க.
பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து ஒரு செலக்டிவான கேம்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு தருவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிபிஏ கேம்ஸ்க்கும் அதே மாதிரி டிஎஸ் கேம்ஸும் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கேம்ஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப மாசான கிராஃபிக்ஸில் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சும்மா ரொம்ப கம்மியான எம்பியில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச கேமை வந்து நீங்கள் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால். அதே சேமே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த கேம் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மூணாவது கேம் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட பேர் கொண்டு சொன்னேன்ல, பாக்கெட் மான்ஸ்டர்ஸ் ஜூவியல். ஸோ வெறும் 80 MB பார்த்தீங்கன்னா சும்மா ஹை கிராஃபிக்ஸ். அது சேமே பார்த்தீங்கன்னா ஆஷோட பிளாட்டு, அதாவது ஆஷோட பிளாட்டு வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ முடிஞ்சால் நீங்கள் அந்த எம்பி, அதாவது அந்த கேம் ஏற்றி பாருங்கள். ஏன்னா வெறும் 80 MB தானே. ஸோ அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுறது, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே ட்ரைனர்ஸ், சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.